Welcome to Dsoft. This is my Dsoft. Hang it, you go in. Hi ladies. Good morning. Yes, good morning. Good morning all of you. I joined because I wanted to skill kathukku appadiyadukaga in friend mulama da software center pathi therinjavanga. Very glad I joined here. Very happy. I don't know how she can be a very good teacher as well as an ஐடியில இருந்து வெளில வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறது 10 ஐடியா இருக்கும் போது இது ஒரு மெயின் ஐடியா வந்துச்சு இப்போதைக்கு. அதாவது இங்கேயே கிளாஸ் அவங்களுக்கு 1 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பர்மிஷன் எடுத்து அவங்க அவங்க போறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த என்ட்ரின்னு ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால தான் நாங்களும் பண்ணுறோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம், கண்டிப்பாக பண்ண மாட்டோம். கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அந்த என்ட்ரி ஒரு விஷயம் செம்ம ப்ளஸ் இங்கே. இப்போ நீங்கள் பண்ணாமல் வந்துருக்கீங்களே, நீங்கள் சமாளிக்கிறீங்களா மேம் கிட்ட? ஆ, வந்துருக்கோம். கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுவோம். என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? பண்ணிட்டு வரணும். என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? சரியாக பண்ணலாம்னா ரீடு, திருப்பியும் வேறு கிளாஸ் போட்டு தச்சுக்குவாங்க. போட்டு எப்படி ரசிப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் போட்டு வர ட்ரெஸ் எல்லாம் அவங்க பார்த்து ரசிச்சு
ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு வார்த்தைக்காகவே எவ்வளவு எஃபோர்ட்னாலும் பண்ணலாம். கண்டிப்பா நைட் 3 மணி 4 மணி ஆனா கூட உட்கார்ந்து பண்ணி நான் மேம்ட மறுநாள் ஓகே வாங்குவோம் வாங்கி அவங்களோட சிரிப்புல எங்களுக்கு சந்தோஷம். நாங்க போடுறதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவங்க சிரிப்பை பார்த்து நாங்க சந்தோஷப்படுறோம். நல்லா தானே ரெண்டு கைப்பு வந்துட்டு வாங்க. என்ன ஏதாவது சொல்றியா? சொல்லு சொல்லு சொல்லு. Dsoft is a place where we are inspired and motivated to sue actually. It's a great learning place and learning வந்து ரொம்ப endless and நல்ல designing ideas எல்லாமே மேம் நிறைய கொடுப்பாங்க and we are really inspired very lot by ma'am. We are really enjoying swimming here and this learning is really happy and ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. அந்த இந்த அளவுக்கு வேற எங்கேயும் ஐ டோன்ட் எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நான் அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கேட்கல. அண்ட் ரியலி என்ஜாயிங் ஹியர். அவள் வந்து அவள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் தைக்கிறா. அவங்க ஸ்ட்ரிக்டா திட்டினாலும் எங்களுக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும்.
இந்த ஸ்கில் எங்கேயாச்சும் ஒரு இருக்காங்க தைக்கிறது சில நேரம் காதுல அப்படியே எல்லாமே வந்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டோம். இது மட்டும் தான் கத்திருக்கோம். நான் என்ன சொல்வேன் இவங்க கிட்ட நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணும்போது நான் பெரிய ஜீரோ. நான் எவ்வளவு யூஸ்லெஸ் நான் என்ன நினைச்சேன் இப்போ என்னால் இப்படி பண்ண முடியும்னா ஏன் உன்னால் பண்ண முடியாது? இதுதான் என்னோட குவெஸ்டன். ஸோ அதனால் ஐ எம் ஃப்ரம் ஜீரோ பட் ஐ குட் கெட் மோர் தென் 100. கண்டிப்பாக இட்ஸ் சேம் வித் எவ்ரிபடி. நாங்கள் மேம் கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்தோன்னு மேம் என்னை பார்த்து ஆணி போய் ஆடி வந்தால் டீசாஃப்ட்டு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை. நான் வேற எப்படி எதனால அந்த ஒரு இது வெறித்தனம்? வெறித்தனம்னா நம்ம நினைக்கிறத செய்ய முடியுது, நம்ம ட்ரீம் பண்ணுறத கொண்டு வர முடியுது. இப்போ நான் ஒரு ட்ரெஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லர்ட்டு கொடுக்குறோன்னா அவன் எவ்வளோ அழகான மெட்டீரியல் கொடுத்தாலும் அவன் ஏனோக்காரன் தைச்சிடணும், ஏன்டா சுடிதார் போடுறதே வெறுத்துடும். இப்போ வந்து அவன் கொடுக்குற கால்குலேஷன் பக்காவை போட்டால் பக்காவாக ஒன்றுமே பண்ணலாம், போட்டால் அப்படி வந்து போட்டுருக்கோமோ போடல எனக்கு தெரியாது. அவ்வளோ பக்கத்து என் பொண்ணுக்கெல்லாம் ட்ரெஸ் தேடுறதுக்குள்ளே போகும்போது நான் அவன் ஸ்லிம்மாக இருப்பான், ஷோல்டர் லெஸ்ஸாக இருக்கும், போட்டு போட்டு போர் அடிச்சிடும். இப்போ நான் தச்சனா அவ்வளோ நான் அதை கட்டவே மாட்டேன். அதுதான் ஸோ ஹாப்பி. ஓகே, அந்த ரூம்ல போட்டிருக்கோம், நம்பவே முடியல. வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. இப்போ நாங்கள் கோர்ஸ் வந்து ஜூன் 11 ஸ்டார்ட் ஆச்சு. 27 டேஸ் தான் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா கணக்கே இல்லை என் நம்பர் ஆஃப் கார்மெண்ட்ஸ் நாங்கள் எங்களால் இப்போ ரெடி பண்ண முடியும். எல்லாம் வந்து நான் மேம்ட்ட கேட்டேன், லிஸ்ட்டு போட சொன்னாங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்கன்ட்டு. ஒரு டேப்ல கலம் போட்டால் போகுது, செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ்லாம் போயிட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் கிளாஸ் படிச்ச பிறகு அவங்க எங்களுக்கு வந்து இது வரமாட்டேங்குதே வரமாட்டேங்குதுமாங்க. நான் தான் சொல்லுவேன், எத்தனை நாள் ஆச்சு நீ ஆரம்பிச்சு, அதுக்குள்ள இது வருதுன்னா அப்போ நீ எவ்வளோ படிச்சிருக்க, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னு சந்தோஷப்படு. அப்போ தான் நம்ம இன்னும் ப்ரொசீட் பண்ண முடியும். அது அவங்களுக்கு தெரியணுன்றதுக்கு தான் லிஸ்டே போட சொன்னேன். அது அப்புறம் நம்ம பார்க்கும்போது இந்த 27 டேஸ்ல நம்ம இவ்வளோ படிச்சிட்டோமா, நம்ம படிச்சது ஓகே, ஆனா அவங்க இவ்வளவு சொல்லி கொடுத்த மாதிரியே நமக்கு இல்ல. பட் ஆனா எப்படி சொல்லுவாங்க, இந்த வாழைப்பழத்துல ஊசி இருக்கு அப்படி மெதுவா பாஷா அவ்வளோ ஒரு விஷயங்கள எங்கள்கிட்ட இருந்து அவங்க யாருமே இப்போ பிகினர்ஸ் நாங்க சொல்லிக்க மாட்டோம். நாங்க பிகினர்ஸ் நான் சுத்தமா நூல் கோக்க தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து பண்ணிருக்கோம். ஆனா இந்த 21 டேஸ்ல நாங்களே ஒரு நாங்களே சொல்லிக்கிறோம், நாங்க டிசைனர்ஸ் டிசைனர்ஸ் அதெல்லாம் மேம் தான். மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான், இப்படி சிரிப்பாங்க ஆனா ஸ்ட்ரிக்ட் தான். நல்லா திட்டும் போதுல வாங்கிடுவோம், டோஸ்லாம் வாங்கி முடிச்ச பாருக்கு ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் அகைன். ஹலோ லேடி, அதில் மறுபடியும் எல்லாமே டல், எல்லாமே மறுபடியும் அப்படியே பூஸ்டப் ஆகிட்டு ஓகே பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு
மறுபடியும் வந்து பண்ணுவோம். பட் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருந்தனால தான் மற்ற இன்ஸ்டிடியூட்ஸை விட சொல்லப்போனால் நிஃப்டை விட ஐ வில் சே திஸ் இஸ் த பெஸ்ட். இது எவ்வளவு பெரிய எனக்கு காம்ப்ளிமெண்ட். அதை சொன்ன மாதிரி சும்மா ஆசைக்கு ஒரு பேஷனாக ஆரம்பிச்ச ஒரு இன்ஸ்டிடியூட் இந்த அளவுக்கு வளர்ந்து இத்தனை பேர் வந்து நிகழ்ந்து போறாங்க. லைக் இட்ஸ் நைஸ் டு சீ சோ மெனி இமோஷனல் மூமெண்ட்ஸ் அண்ட் யூனோ சோ மெனி மூமெண்ட்ஸ் வேர் தே ஃபீல் தட் அந்த ப்ரொஃபஷனை விட எனக்கு இது பிடிச்சிருக்குன்றதுல எனக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட். I'm from Doha, Qatar. Doha, Qatar. Qatar lende vandirukanga course pandradhukku. I'm Kalyani. I'm 50 years old. Ina nichchama solliye anu. Wow! I'm having lot of health challenges. ஏதாவது ஒன்று பண்ணணும், அவுட்லெட் இருக்கணும், இல்லைனாக்கா இல் பி வெரி டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் மேமோட ஃபேஸ்புக்கை. ஈவன் மோர் தென் 2.5 இயர்ஸ் அந்த ஃபாலோயிங் எனக்கு செட் ஆகலை, லீவ் செட் ஆகவே இல்லை. ஸோ இப்போ ஐ ரிசைன் மை ஜாப். ஐ என்ன சொல்கிறது, என்னோட விசாவையே கேன்சல் பண்ணிட்டு, ஏன்னா ஒரு 5 மந்த்ஸ் ஐ கேன் ஸ்டே அவுட் சைட் ஆஃப் தோஹா ஒன்லி ஃபார் 5 மந்த்ஸ். 151 டே ஐ ஹவ் பீ தேர் அந்த மாதிரி. ஸோ எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு விசா கேன்சல் பண்ணிவிட்டு ஐ கேம் ஹியர் அண்ட் லேர்ன் அ லாட். எனக்கு இவங்க பார்த்து மார்னிங் வந்து குட் மார்னிங் சொன்னாங்கன்னா ஐ சார்ஜ் 200 டைம்ஸ். இப்போ வந்து ஐ கேன் ஃபிட் அந்த ஃப்ளோர், ஐ கேன் கட். ஃபஸ்ட்டு டே என்னால் முடியவே இல்லை. மேம் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு டேபிள் மேலே தான் கட் பண்ணேன். நான் சொன்னாங்க டேபிள்லாம் கட் பண்ண முடியாது, ஐ கான்ட் சிட் அந்த ஃப்ளோர் மேம் அப்படின்னு. இன்னைக்கு ஐ அம் சிட்டிங் ஹியர் அண்ட் கட்டிங் மை ட்ரெஸ். சோ நைஸ். என்னாலே நம்ப முடியல. இதுதான் ஐ ஃபீல் இட்ஸ் எ லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். நிஜமாவே. அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் கேக்குறாங்க நீங்களெல்லாம் ஏமாத்தினியா, உடம்பு முடியலன்னு. யூஆர் சார்ஜ், இவ்வளோ சார்ஜ் நான் பார்த்ததே கிடையாது. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் டு பி எ ஸ்டூடெண்ட் இன் த ஸ்கூல். இது நிச்சயமாக இது ஸ்கூல். அவ்வளோ ஸ்ட்ரிக்டான மேம் அவங்க. அதனால தான் நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பண்ணலைன்னா வெளில இன்னைக்கு கிளாஸ் இன்னைக்கும் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போனாங்க. பிடிக்கலன்னா பாக்கெட் கிடையாது. இந்த ட்ரெஸ், இந்த ஹோம் ஒர்க் பண்ணலைன்னா இந்த கிளாஸ்ல நீங்கள் உட்கார முடியாது, இந்த போர்ஷன் உங்களுக்கு கிடையாது, இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. வெளியிலே போயிடுவாங்க, பயந்துட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துடும். பட் ஐ லேர்ன் அ லாட். திஸ் இஸ் மை ட்ரெஸ், ஐ சூஸ் மை ட்ரெஸ், இந்த லைனிங். ஐ எம் வெரி ப்ரௌட். இன்னொன்று என்னன்னா என்னோட டெய்லர்ஸ் எனக்கு எந்த டெய்லரும் வேண்டாம். நான் சொல்ல டிசைன் என்னோட மைண்ட்ல இருக்கிற டிசைன் யாருமே தைக்க மாட்டேன். கொஞ்சமாவது சமாளிக்க முடியும். ஹோம்வொர்க்கும் 45க்கு மேல அவங்க திணறி போயிடுவாங்க. புதுசா ஆரம்பிச்சு எனக்கு 2 இயர்ஸ் போர்ஷனா வந்து ஒரு 50 டேஸ் கிளாஸ்ல அவங்க எடுக்கிறாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திங் வாட் மேம் டூயிங். ரொம்ப கஷ்டம். மேம் இஸ் டூயிங் வெரி குட். எனக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றேன், ஸ்டூடெண்ட் ஆஃப் சரண்யா மேம் அப்படின்னா அப்படியா நிஜமாவா, அவங்களே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்களா, நீ பக்கத்துல வாப்பியா அப்படியெல்லாம் செய்வாங்க. சோ ப்ரௌட். அண்ட் என்ன சொல்றது, வெரி ஹாப்பி டு பீ என்ன சொல்றது, வெளியே போகிறது, வெளியே போயிட்டு ஐ கேன் டிச் மை ஓன் ட்ரெஸ். எனக்கு வந்து வெளியில் தச்சு கொடுப்பேனா இல்லை யாருக்கான சொல்லி கொடுப்பேனான்ற ஐடியா எனக்கு இல்லை. பட் ஐ எம் கீவிங் மை ஹெல்த். குட், சூப்பர், வெரி குட். தட் இஸ் த திங் ஐ நீட். இஸ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் என்கரேஜிங் மீ. அம்மா நீ நான் கிளாஸ் ஏற போகிறேன்னா இ நெவர் ஸ்டே நோ யூ ஆர் நாட் வெல் யூ டோன்ட் கோ அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. நீ முதல்ல போனால் ஈ இஸ் த பர்சன் கேம் அண்ட் பே த ஃபீ ஃபஸ்ட்டு. நான் வந்து தோஹாவில் இருந்தேன், ஈ ஒன்லி பேட் மை ஃபீ. அப்பயே மேம் சொன்னாங்களாம் இது ரொம்ப கஷ்டமான கோர்ஸே வருவாங்களா அப்படின்னு. டிலே இல்லாம அப்படின்னாங்களாம். I think I'm try to no, she is a very good student. ஒருத்தர் கத்துக்கிட்டு நான் இது பிசினஸா பண்ணணும்னு கத்துக்கிறாங்க, ஒருத்தர் கத்துக்கிட்டு என் குடும்பம்
சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தச்சிக்கிறேங்கிறாங்க, ஒத்தொத்தர் கற்றுக்கிட்டு எனக்கு மட்டும் தச்சாலே போகிறோங்கிறாங்க இல்லையா? ஸோ போதுங்கிறேன் நான். சி சம்திங் தட் இட்ஸ் ஆஃப் இஸ் அ கிரேட் ஹாபி அண்ட் தட் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட்.